Hello friends, welcome to my Dean channel. நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணினீங்கன்னா நம்மளோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வாங்க இன்னைக்கு என்ன வீடியோல பார்க்க போறோம்னா பீட்ரூட் பவுடர் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு கால் கிலோ பீட்ரூட் எடுத்திருக்கேன் பாருங்க, 5 பீட்ரூட்டு. இப்போ இதை தோல் சீவி எடுத்துக்கோங்க பாருங்க. இந்த மாதிரி தோல் சீவி எடுத்துட்டு கழுவி வச்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி சீவுறது வச்சு நல்லா சீவி எடுத்துக்கலாம். காய வைக்கிறோம், கட் பண்ணி கூட சேர்த்திக்கலாம். சீவி சேர்த்தனம்னா சீக்கிரமாக காஞ்சிரும், அது இல்லாமல் மிக்சி ஜாரும் சீக்கிரம் வீணாக போகாது. நம்மளுக்கு நல்ல ஃபைன் பவுடராக நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்காக தான் நான் சீவிக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் சீவி எடுத்துகிட்டு பார்க்கலாங்க. பாருங்க எல்லாத்தையும் நான் சொரவி எடுத்துட்டேன். இதை நல்லா அப்படியே பரப்பி விட்டுருங்க. பரப்பி நல்லா வெயிலில் வச்சிடலாம். ரெண்டு நாள் காயணுங்க இது. பாருங்க வெயிலில் வச்சாச்சு, ரெண்டு நாள் இது காயிட்டுங்க. காஞ்ச பிறகு பார்க்கலாம். பாருங்கள் ரெண்டு நாள் கழித்து நல்லா வெயில் நல்லா அடித்ததுன்னா ரெண்டே நாள் போதும். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பொறுப்பொறுப்பாக இருக்குது. கையிலே இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி உடையணும் பாருங்கள். இப்போ நம்ம மிக்சி ஜாரில் இதை சேர்த்து நல்லா ஃபைனாக பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். இதில் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு பார்க்கலாங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். உங்களுக்கு இன்னும் நல்லா நைஸாக வேணும்னா நீங்கள் ஜலிச்சிக்கலாம். எனக்கு இதே நல்லா நைஸாக இருக்குது, அதனால் நான் ஜலிக்கலை. நீங்கள் ஜலிச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் நம்மளுடைய பீட்ரூட் பவுடர் ரெடி ஆகிடுச்சு. கால் கிலோ பீட்ரூட் எடுத்திருந்தேன் பாருங்கள், எனக்கு இந்த அளவுக்கு பொடி வந்திருக்குது. உங்களுக்கு இன்னும் அதிகமாக வேணும்னா நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை உடம்புல கொடுக்கும். இதை ஒரு பீட்ரூட் பொடியை செஞ்சு வச்சுக்கிட்டு இது இந்த அளவுக்கு நம்ம முக்கால் டேபிள் ஸ்பூன் எடுத்து ஒரு டம்ளர் பாலில் தினமும் காலையில் குடிச்சிட்டு வரலாம். கலந்து உடம்புல ரத்தத்தின் அளவை அதிகரிக்கக்கூடியது இந்த பீட்ரூட் பவுட்ரு. ஜூஸ் குடித்தா சளி பிடிக்குன்றவங்க இந்த மாதிரி பாலில் கூட நீங்கள் சேர்த்துட்டு குடிக்கலாம். இது ஃபேஸ் பேக்காக கூட யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் ஃபேஸ் பேக்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பவுட்ரை. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம டீன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.